ராஜ் டிவி நேயர்களுக்கு வணக்கம் அண்ட் வெல்கம் டு த ஷோ. என்றென்றும் சிவகுமார். மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களால் எவர் கிரீன் ஹீரோ அப்படின்னு பாராட்டப்பட்ட நடிகர் சிவகுமார் அவர்களுடைய வெற்றிகரமான திரை வாழ்க்கையில் நடந்த பல அபூர்வமான தகவல்களெல்லாம் நம்ம நிகழ்ச்சியில் தொடர்ந்து பார்த்துட்டு வரோம். அந்த வரிசையில் இன்றைக்கும் நடிகர் சிவகுமார் நடித்த சூப்பர் ஹிட் படம் பற்றிய சுவாரஸ்யமான தகவல்கள்லாம் பார்க்கலாம் வாங்க. படங்கள் எல்லாம் பொழுதுபோக்கு அம்சங்களால் நமக்கு ரொம்பவே பிடித்து போயிருக்கும். இன்னும் சில படங்கள் நம்ம வாழ்க்கையோ அல்லது எங்கேயோ யாருடைய வாழ்க்கையோ எடுத்து சொன்ன விதத்தில் நம்ம மனதை கவர்ந்திருக்குன்னு சொல்லலாம். அப்படி மனம் கவர்ந்த படங்களில் வண்டி சக்கரம் படமும் ஒன்று. கர்நாடகா மாநிலம் மைசூரில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய மார்க்கெட்டையும் அங்கே வாழக்கூடிய தமிழர்களுடைய வாழ்வியலையும் அவர்களுக்குள்ளே இருக்கக்கூடிய பொருளாதார ஏற்றத்தாழ்வுகளையும் பதிவு செய்த படம் தான் வண்டி சக்கரம். நடிகர் சிவகுமார் அவர்களுடைய அசாத்தியமான திரைப்பயணத்தில் ரொம்பவே முக்கியமான ஒரு திரைப்படங்களில் ஒன்று தான் வண்டி சக்கரம் அப்படிங்கிற திரைப்படம். 1980 வெளியான வண்டி சக்கரம் திரைப்படத்தின் இயக்குனர் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா கே விஜயன் அவர்கள் தான். வண்டி சக்கரம் திரைப்படத்தில் நடிகர் சாமிக்கண்ண அவர்களுடைய கதாபாத்திரமும் கூட அழுத்தமான ஒரு கதாபாத்திரம்னே சொல்லலாம். பாளையம் அப்படிங்கிற கேரக்டரில் அந்த கதாபாத்திரமாகவே வாழ்ந்திருப்பார் சாமிக்கண்ண அவர்கள். தள்ளாத வயசுலேயும் கூட தள்ளு வண்டியில் பாரம் ஏற்றிக்கொண்டு மார்க்கெட்டுக்கு இழுத்து போய் சொற்ப வருமானத்தில் வயிறு கழுவக்கூடிய கதாபாத்திரம் தான் பாளையத்துடைய கதாபாத்திரம். அது மட்டும் இல்லாமல் பாளையம் கஜாவுடைய நெருங்கிய தோஸ்தினே சொல்லலாம். தோளில் கை போட்டு பாளையத்தை கொண்டாடுபவன் தான் கஜா. ஒரு நாள் பாளையம் இறந்து போனதுக்கப்புறம் அவன் பயன்படுத்திய கட்டை வண்டியையும் அவனோட பேத்தி வடிவையும் தன்னுடைய வீட்டுக்கு அழைச்சிட்டு போயிடுவான் கஜா. அதற்கு பிறகு கஜாவுடைய வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் தான் படத்துடைய மிகப்பெரிய சுவாரஸ்யம் அப்படின்னே சொல்லலாம். படத்தில் எல்லாரும் ரசிக்கக்கூடிய இன்னொரு மிகப்பெரிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுரில்ராஜன் அவர்களுடைய நகைச்சுவை தான். அவர் இஷ்டத்துக்கு எதையாவது கதை அளந்து ஏதேதோ விற்று காசு பார்க்கக்கூடிய ஒரு தொழில் செய்கிறவர் தான் அவர். அதே போன்று அவர் கூட கூட்டு சேரக்கூடிய சிஐடி சகுந்தலாவுடைய கதாபாத்திரமும் ரொம்பவே அற்புதமாக அமைந்திருக்கு. நடிகர் சிவச்சந்திரன் அவர்களுக்கும் இந்த வண்டி சக்கரம் திரைப்படத்தில் ஒரு ஃபென்டாஸ்டிக்கான கதாபாத்திரம் இருக்கு. சாப்பாட்டு கூடை தூக்கி தன்னுடைய பிழைப்பை நடத்தி கொண்டிருக்கும் வடிவின் அறிவும் பண்பும் கல்லூரி ப்ரொஃபஸராக வேலை செய்யக்கூடிய சிவச்சந்திரனுக்கு ரொம்பவே பிடிச்சு போயிடுது. இப்படி அன்பும் கனிவுமான பெண் நமக்கு மனைவியாக வர வேணும் அப்படின்னு கனவு காண்கிறார் சிவச்சந்திரன். ஒரு கட்டத்தில் ஊருக்கு போய் தன்னுடைய அம்மா கிட்ட வடிவை கல்யாணம் பண்ணுறதுக்கு பர்மிஷன் வாங்கிட்டு திரும்ப வரக்கூடிய சிவச்சந்திரனுக்கு ஒரு அதிர்ச்சி. தான் ஒருதலையாக நேசித்த வடிவு சிவகுமாருக்கு மனைவியாக இருப்பாங்க. அப்போது சிவகுமார் மற்றும் சிவச்சந்திரன் இவங்களுக்கு மத்தியிலான வர காட்சிகள் எல்லாம் மிக யதார்த்தமான காட்சிகளாக அமைந்திருக்கும். வடிவுக்கிட்ட விடை பெற்று செல்லும் போது கஜாவும் ப்ரொஃபஸரும் கேமராவுக்கு முதுகை காட்டி வடிவுக்கு நீங்கள் கணவர்னு தெரியாமல் என்னென்னவோ பேசிட்டேன், தப்பாக எடுத்துக்க வேணாம், உண்மையை சொல்கிறேன், நான் தான் வடிவு மேலே ஆசைப்பட்டேன், அவளுக்கு இதெல்லாம் தெரியாது என்பார் சிவச்சந்திரன். தோலை தட்டி நீங்கள் கிளம்புங்க என்று ஜாடை காட்டுவார் கஜா. இதெல்லாம் முதுகு பக்கம் கேமரா தொடர பேசிக்கொண்டே நடக்கும்போது படமாக்கப்பட்டது. வண்டி சக்கரம் திரைப்படத்தின் மூலமாக அறிமுகமான சிலிக் ஸ்மித்தா அவர்களுக்கு இந்த திரைப்படத்தில் பின்னணி குரல் கொடுத்தது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹேமமாலினி அவர்கள் தான். அந்த காலகட்டத்திலேயே மிகப்பெரிய ஒரு டப்பிங் ஆர்டிஸ்டாக வலம் வந்தவர் தான் ஹேமமாலினி. சில்க் ஸ்மித்தாவிற்கு முதன் முதலில் வண்டி சக்கரம் திரைப்படத்தில் பின்னணி குரல் கொடுக்க ஆரம்பித்து தொடர்ந்து அவருடைய பல படங்களுக்கு பின்னணி குரல் கொடுத்தார். நடிகை சில்குடைய கதாபாத்திரம் பல படங்களில் மிகப்பெரிய வெற்றி அடைவதற்கு பின்னணியில் ஹேமமாலினி அவர்களுடைய குரலும் ஒரு முக்கிய காரணம் அப்படின்னு சிவகுமாரே சொல்லியிருக்காரு. நடிகை சரிதா அவர்கள் இந்த வண்டி சக்கரம் திரைப்படத்தில் வடிவு அப்படிங்கிற ஒரு கேரக்டரில் அற்புதமாக நடிச்சிருப்பாங்க. ஆஃபீஸ் வேலை செய்கிறவங்க, வக்கீல்கள், காலேஜ் ப்ரொஃபஸர்ஸ் இப்படி பல வேலைகள் செய்பவர்களுக்கு மத்தியான சாப்பாட்டை கேரியரில் வைத்து நடந்து போய் அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய வேலை தான் வடிவோட வேலை. படத்திற்கு மிகப்பெரிய ஒரு பலம் அப்படின்னா அது வடிவு அப்படிங்கிற கதாபாத்திரம்தான். முரட்டு குணத்தோட தண்டல் வசூல் பண்ணிக்கிட்டு வாழ்க்கையை தறிக்கெட்டு நடத்தி கொண்டிருந்த சிவகுமாரோடைய வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய திருப்பு முனையாக வருபவள் தான் வடிவு அப்படிங்கிற கேரக்டர். ஓகே வியூவர்ஸ், இன்றைக்கி என்றென்றும் சிவகுமார் ஷோவில் அவருடைய சூப்பர் ஹிட் படங்களை பற்றி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள்லாம் பார்த்து என்ஜாய் பண்ணியிருப்பீங்க நம்புகிறேன். மீண்டும் அடுத்த ஷோவில் இன்னொரு சூப்பர் ஹிட்டான படத்தை பற்றி பேசலாம். அதுவரை நன்றி, வணக்கம்.